ஸோ காய்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் அண்ட் குட் மார்னிங். இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தல 61 அப்படின்னு பேச்சு எடுத்தாலே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நேம் வந்து டேரக்டரோட நேம் வந்து அடிபட்டுருக்கு. அப்படி இருக்கிற டேரக்டர் நேமை பற்றியே நம்ம பேசிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. சரி, ரைட், அது ஒரு பக்கம் போகட்டும். டேரக்டர் நேம் யாராக வேணால் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும், ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்யஜோதி ஃபிலிம்ஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும், கோகுலம் அவங்க எடுத்தால் நல்லாயிருக்கும், சன் பிக்சர்ஸ் எடுத்தால் வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தோம். எதிர்பார்க்காத விதமா நம்ம வலிமை படத்தை வந்து நம்ம போலி கப் மாம்ஸ் வந்து தயாரிச்சாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா பேன் இந்தியா மூவி ரிலீஸ் ஆகும் நம்ம அறிவிச்சுட்டாங்க. கண்டிப்பா பேன் இந்தியன் மூவி தான், ஓகேங்களா? அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது, எந்த வித சந்தேகமும் வேணாம். அப்படி இருக்கல வலிமை படத்தை டைரக்டர் நம்ம அர்ஜுனோ சார், கிட்டத்தட்ட ரெண்டு படம் வந்ததா அஜித் சார் பண்ணிட்டாரு, ஹாட்ரிக் சாதனை முறியடிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அப்படி இருக்கல தல 61 இப்போ ஃப்ரண்ட்ல வந்து நிக்கிற நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹச் வினோத் அவரோட நேம் தான். அப்படி இருக்கல ப்ரொடியூசர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எங்களேன் அகைன் நம்ம போனி கப்பூர் தான் தயாரிக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அதுவும் ஒரு பேன் இந்தியன் மூவியா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் சைடு வாக்ல நமக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கு. இது பாத்தீங்கன்னா இன்னும் தல வலிமை படத்தோட ஷூட்டிங் முடியல, பட் அதுக்கு முன்னாடியே கதை கேட்கறது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அஜித் சார் வந்து அதிகமாக ஈடுபடுவாரு. அதுல எந்த வித மாற்றுக்கிறதும் கிடையாது, இது தெரியாத விஷயமும் கிடையாது, புதுசும் கிடையாது, ஓகேங்களா? அப்படி இருக்கல இந்த படத்தை, சாரி, ஐ திங்க் தல 61 பாத்தீங்கன்னா போனி கபூர் தயாரிச்சா என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஹாப்பி. நான் ரொம்ப ஹாப்பி. இந்த கொரோனா மட்டும் இல்லை அப்படின்னா நம்மளோட நிலைமை அப்படின்றது இந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருந்துக்கவே இருந்திருக்காது. கொரோனா அப்படின்ற ஒரு காரணத்தால மட்டும்தான் வலிமை அப்டேட் வரல. வலிமை பத்தி எந்த ஒரு நியூஸும் அபிஷியலா விடல அப்படின்றதான் உண்மை. நம்ம ஆட்கள் வந்து வலிமைப்படுத்த அபிஷியலா இந்த ஒரு சுச்சுவேஷனை விட்டா சும்மா சாதாரண நாள்ல விட்டாலே தெரிக்க விடுவாங்க. கொரோனா நாள் பசியில ரொம்ப நாள் கிடக்காங்க, ஏன்னா முழு பிரியாணி முழு கடா முழுங்குற மாதிரி நம்ம ஆட்கள் பாத்தீங்கன்னா வெளுத்து கட்டுவாங்க அப்டேட் எப்படின்னு வந்துச்சுன்னா. அதனால அதை வந்து நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ப்ரொடியூசர் அப்படின்னா அவரோட வேலைகள் என்னதான் அப்டேட் விடாம இருந்தாலும் இந்த வலிமை படத்துக்கான வேலைகள் அப்படின்றது இது வரைக்கும் அவர் பண்ண ஒர்க்ன்றது அந்த சரௌண்டிங்ல இருக்க எல்லாத்துக்கும் தான் தெரியும். தெலுங்கு அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லி எல்லா அமௌண்ட்டையும் முடிச்சிட்டாப்ல தலைவன், அந்த அளவுக்கு தான் அவரோட மைண்ட்ன்றது வேற லெவல்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அதனால அவர் குறை சொல்லி நமக்கு வந்து ஒண்ணும் கிடைக்க போறது இல்லை அப்படின்றதான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். கண்டிப்பா அகைன் வந்து போனி கபூர் அவர் ப்ரொடியூஸ் பண்ணா அதுவும் ஒரு பேன் இந்தியன் மூவியா இருக்கும், அண்ட் அது ஒரு பிக் ப்ராஜெக்டா இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிக அளவுல இருக்கு, ஓகேங்களா? அதனால வெயிட் பண்ணுவோம். சும்மா குறை சொல்றது அப்படின்றதுக்காக யாரும் குறை சொல்லாதீங்க. கண்டிப்பா அப்டேட்ன்றது வலிமை படம் வரும்போது நமக்கு தரமான ஒரு அப்டேட்டா வரும், கண்டிப்பா வெயிட் பண்ணுவோம், ஓகேங்களா? தப்பு இல்லை, ஏன்னா இதுவே வந்து தல 61 ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்க, அடுத்தடுத்த அப்டேட் அப்படின்னு நம்ம கண்டிப்பா போனி கபூர் மாம்ஸ் வந்து கொடுப்பாரு. அதனால பொறுப்பா பூமி ஆழ்வார் அப்படின்ற மாதிரி பொறுமை, நம்ம பொறுப்போம், கண்டிப்பா சம்பவம்ன்றது பண்ணுவோம், ஓகேங்களா? மிச்சப்படி இந்த வீடியோல அவ்வளவுதான். இப்போதைக்கு லேட்டஸ்டா தல 61 பொறுத்த வரைக்கும் போனி கபூரோட நேம் வந்து இப்போ வந்து அடிபட்டு இருக்கு, அண்ட் கோகுலம் ஸ்டுடியோஸ் அவங்க ஸ்டுடியோல தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஷூட்டிங் என்று நடந்துச்சு கொரோனாக்கு முன்னாடி, அவங்க பேர் அடிபட்டு இருக்கு. பட் இப்போதைக்கு ஃப்ரண்ட் லைன்ல நம்ம ஹச் வினோத் அண்ட் அகைன் போனி கபூர் மாதிரி தான் நேம் வந்து போயிட்டு இருக்கு. பார்க்கலாம் என்னன்னா சொல்றது, என்ன வந்தாலும் பார்க்கலாம், ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல வந்து ப்ரெஸ் பண்ணுங்க.